விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து திரு வன்னியரசு நம்முடன் பேசவிருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முதல் ஆலையில டாஸ்மாக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டிருந்தது, ஆனா இப்பொழுது அப்படி கிடையாது, எந்த விதிகளும் இல்லை. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பெரிய மக்களுக்கு எதிரான ஒரு தளர்வாக நான் பாக்குறேன். கட்டுப்பாடுகள், பல கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அதாவது பிளஸ் டூ கூட 5ஆம் தேதியில இருந்து அதை வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க, ஒத்தி வச்சிருக்கிறாங்க. முழு ஊரடங்கு ஞாயிற்றுக்கிழமை பண்றாங்க, இரவு ஊரடங்கு பண்றாங்க. காய்கறி கடைகளுக்கான தளர்வு, மக்களுக்கு அடிப்படை அத்தியாவசியமான பொருட்களுக்கு கூட வந்து வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க, அதுல கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு அரசாங்கம் வந்து முழுக்க முழுக்க வந்து டாஸ்மாக் மதுக்கடைகள்ல தான் அதிகமா கூட்டம் கூடுதுன்னு நிறைய வந்து நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம். மதுக்கடைகள் மூலமா தான் வந்து இந்த பாதிப்பு உருவாகுது, கூடுதலா மக்கள் கூட்டிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியும். ஆனா அது குறித்து எந்த கட்டுப்பாடும் இல்லை அப்படிங்கிறது உண்மையாவே மக்கள் மீதான இந்த அரசு, இடைக்கால அரசு எந்த ஒரு அக்கறையும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. அவர்கள் மீதான எந்த விதமான ஒரு பாதுகாப்பு உறுதிப்படுத்துறதுக்கான கட்டுப்பாடு இதுல இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்குது. ஆகவே இந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே வந்து முழுமையாக நிறைவேறணும் அப்படின்னா, மக்களை பாதுகாக்கணும்னா, இந்த கொரோனா காலத்தில் முழுக்க முழுக்க டாஸ்மாக்கை இழுத்து மூட வேண்டும் என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் கோருகிறோம். சற்று நேரத்திற்கு முன்பாக டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்திலிருந்து நா பெரியசாமி நம்மள தொடர்பு கொண்டு என்ன சொன்னாருன்னா, முழுமையாக மதுபான கடைகளை மூடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல் அலையை விட இப்ப இரண்டாவது அலை அதிகமாக இருக்கும் நேரத்தில் பொதுமக்களுடைய பாதுகாப்பு கருதி நிச்சயமாக மூடலாம் அப்படின்னு அவங்க சங்கத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. இருப்பினும் கூட தமிழக அரசு இதற்கான எந்த தடையும் விதிக்கல. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இது அதாவது டாஸ்மாகுடைய நிர்வாகிகளே வந்து அப்படி சொல்லும் போது அதை வரவேற்கணும். இதோட ரொம்ப முக்கியம் என்னன்னா, கடந்த ஆண்டு வந்து இதே மாதிரி வந்து இந்த டாஸ்மாக் பிரச்சனை வரும்போது அவர்களுக்கு ஊதியம் கொடுப்பதாக சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து அது கூட கொடுக்கல அப்படிங்கிறது மாதிரியான டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து வருத்தப்பட்டாங்க. அதாவது மூடிய காலங்களில் சரியாக அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் அவங்க வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. அப்ப தமிழக அரசு உண்மையாகவே வந்து இந்த மக்களை பாதுகாக்க வேண்டுமானால் இந்த டாஸ்மாக் நிறுவனங்களை மூடிட்டு அவங்களுக்கு அது வரை வந்து நீங்கள் வந்து பாதி சம்பளமாகவோ இல்லை அவர்களுக்கு தேவையான அந்த ஊதியத்தை நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறதான் எங்களுடைய கோரிக்கை. கடந்த காலங்களில் வந்து மருத்துவர்களுக்கு கூட வந்து முழுமையா வந்து எக்ஸ்ட்ரா பணி செஞ்சவங்களுக்கு கூட வந்து முழுமையான பணத்தை வந்து அவங்களுக்கான ஊதியத்தை கொடுக்கலங்கிறது மருத்துவர்களே வந்து குற்றம் சுமத்துனாங்க. அப்ப மருத்துவம் தொடர்பாகவோ இந்த டாஸ்மாக் தொடர்பாகவோ இந்த அரசுக்கு ஒரு அக்கறை இல்லை, அதுக்கான முழு ஒத்துழைப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். ஆகவே டாஸ்மாக் ஊழியர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு, மக்களுடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டு, முழுமையாக இந்த கொரோனா காலங்களில் டாஸ்மாக்கை இழுத்து மூட வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு அரசுக்கான ஒரு அக்கறையாக இருக்கும், அல்லது இது ஏமாற்று வேலையாகத்தான் இருக்குங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகளோட நிலைப்பாடு. அரசின் வருவாயை கருத்தில் கொண்டு டாஸ்மாக் நேரத்தை குறைப்பது போன்ற நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளலாமா, இல்ல முழுமையா மூடணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்களா? இல்லங்க, நீங்க டாஸ்மாக்ல தான் அங்க அதிகமா கூட்டம் கூடுது. நீங்க வந்து முன்னாடி டோக்கன் மூலமா வந்து 500 பேருக்கு மேல போகக்கூடாது, 200 பேருக்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்லி வந்து பேரிகார்ட் எல்லாம் போட்டு தடுத்தாங்க. ஆனா என்ன நடந்தது, முழுமையா வந்து எல்லாரும் வந்து மீறிதான் வந்திருந்தாங்க. ஒரு எல்லோ டோக்கனு, சிவப்பு டோக்கனு, அந்த மாதிரி டோக்கன் அடிப்படையில அவங்க வந்து போட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் என்னன்னா, முழுமையாக நீங்க வந்து வருமானங்கிறது வேற வழியில வந்து வருமானங்களை வந்து அரசுக்கு வந்து நீங்க வந்து ஈட்டணும். மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அந்த ஜிஎஸ்டியுடைய வரி வருவாய் பாக்கியை வந்து நீங்க கேளுங்க, மத்திய அரசு நீங்க கேளுங்க. ஏன்னா முழுமையாக தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வரி வருவாயும் அங்க இருக்குது, அதை கேட்டு பாருங்க அப்படிங்கிறத நாங்க விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியா கோரிக்கை வைக்கிறோம். அப்ப வெறும் வந்து மதுக்கடைகள் மூலமா வந்து மக்கள் எவ்வளவு மோசமா பாதிக்கப்படுறாங்க, மக்கள் எவ்வளவு வந்து இதுல வந்து குடிச்சிட்டு இறக்குறாங்க, இறப்பின் விகிதம் சதவீதம் வந்து கூடுது அப்படிங்கிறத மருத்துவர்கள் சொல்ற அறிக்கையே இருக்குது. அப்ப எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, டாஸ்மாக் வந்து வருமானத்துக்காக நீங்க வந்து நடத்துறது அப்படிங்கிறது இதை விட மோசமான ஒரு செயல் இல்லை. அதனால டாஸ்மாக இழுத்து மூடணும் அப்படிங்கறதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. நீங்க படிப்படியா குறைக்கணும் அப்படிங்கிறது வந்து நேரத்தை குறைக்கிறது இல்லை, கடைகளை குறைங்க. நீங்க வந்து எந்தெந்த இடங்கள்ல வந்து அதாவது கோவில் பக்கத்துல, பள்ளிகள் பக்கத்துல இருக்கிற கடைகள்லாம் நீங்க மூடணும் அப்படின்னு சொன்னா, அது கடைகளை இழுத்து மூடுங்க அப்படிங்கறத நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. அதனால இடைக்கால இந்த அரசு அப்படிங்கிறது வந்து மக்களுடைய நிலைப்பாட்டுல, மக்களுடைய அக்கறையில, மக்களுடைய பாதுகாப்புல இந்த கடைகளை மூடணும் அப்படிங்கறதா எங்களுடைய வேண்டுகோள், கோரிக்கை அப்படிங்கறத நாங்க பாக்குறோம். தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.